ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஓடிஎஸ் தமிழ். நம்ம சத்யாவுக்கு வந்து தாலி கோக்குற ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க குலசாமி கோயிலேருந்து வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ குருஜியும் அதே தான் சொல்கிறாங்க. உடனே கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டயத்தில் அனிதா இருந்துட்டு, ஏம்மா உனக்கு தெரியாதான், நம்ம கோயிலில் வந்து தாலி பிரித்து மாற்றினோம்னா அங்கே என்ன சம்பிரதாயம் பண்ணுவோன்னு தெரியாதான், இதை எதுவுமே சத்யாவோட அம்மாவுக்கு சொல்லாமல் நீவாடி கிளம்பிட்டுருக்க சொல்லுமான்னு சொல்கிறாங்க. உடனே என்ன விஷயம்னு கேட்க, இல்லை அப்போது போன் நகை வந்து சாமிக்கு சாத்தணும், அதை நாங்கள் சாத்திக்கிறோம், நீங்கள் வந்து என் நகை அந்த தாலிக்கா கோர்க்கிற சரடும் ப்ளஸ் பூப்பழம் மட்டும் வாங்கிட்டு வாங்க, அது மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அனிதா இருந்துட்டு, உங்கள் மகளுக்காக ஒரு 50 பவுன் நகை கூட எடுத்து போட முடியாதா, அவ்வளோக்கும் கேவலமாகவா இருக்கீங்க அப்படின்னு சொன்னேவோ, சத்யாவோட அம்மாவுக்கோ வந்து, இல்லை என் தலையை அடமான வச்சாவது நான் உங்களுக்கு சாமிக்கு சாத்த வேண்டிய 25 பவுன் நகையை நான் கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு உடனே கோபமாக கிளம்பிடுறாங்க. அப்போ சத்யா இருந்துட்டு, எம்மா உன்னாலாம் முடியாதுமா, வேணாம்மா, எதுக்குமா இப்படியெல்லாம் இது பண்ணுற, என் நாத்தன எனக்காக தான் இப்படின்னா இப்படி பண்ணுறா, அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இருமான்னு சொல்கிறாங்க. உடனே சத்யாவோட அம்மா இருந்துட்டு, ஏ சத்யா, உன்னைய நல்லபடியாக நான் கல்யாணம் முடிச்சிருந்தா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், உனக்கு செஞ்சால் என்ன சாமிக்கு செஞ்சால் என்ன எல்லாம் ஒன்று தானே, உனக்கு தானே எல்லாம் பண்ணுறேன், என் தலையை அடமான வச்சாவது நான் செய்வேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபு இருந்துகிட்ட அவங்க அத்தைக்கு யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் நகையை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அமுல் பேபி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை சொல்லவும் ரொம்ப சோகமாக கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்க டயத்தில் நம்ம சத்யாவோட அம்மாவுக்கு ஒரு ஐடியா தோணிடுது. எங்கேயோ காசு தேடி பார்க்குறாங்க, காசு எங்கேயுமே கிடைக்கல. உடனே வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து, அவங்க மச்சாங்காருக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு இந்த வீடு தானே கேட்டீங்க, நான் உங்களுக்கு இந்த வீடை வந்து உங்கள் பேர்லேயே எழுதி கொடுத்துட்றேன், ஆனால் எனக்கு ஒரு 25 பவுன் நகை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லவும், அவரும் இதுதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லி 25 பவுன் நகையை கொண்டு வந்துட்டு, இந்த பத்திர ஆஃபீஸில் 1 வீக் கழிச்சு வாங்க, வந்து எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த 25 பவுன் நகையோட சத்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க நம்ம சத்யாவோட அம்மாவும் பாட்டியும். அங்கே போயிட்டு சத்யா கிட்ட இந்த 25 பவுன் நகையை வந்து காமிக்கிறாங்க. காமிச்சோன்னேவும் சத்யா இருந்துட்டு, ஏம்மா உன்னால் முடியலைன்னு எனக்கு தெரியும், இது எப்படிம்மா 25 பவுன் நகையை நீ வாங்கின, என்ன நடந்துச்சு எனக்கு சொல்லுமான்னு சொல்லவும் அங்கே நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இல்லைம்மா நான் பெரியப்பாட்ட பேசிட்டேன், பெரியப்பா வந்து 25 பவுன் நகையை கொடுத்துட்டு அந்த வீட்டை அவர் பேருக்கு எழுதி வைக்க சொல்லிட்டாரு, பாட்டியையும் அவர் கூட கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு, நான் வந்து முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துக்கிருவேம்மா, ஓ வாழ்க்கை தானே முக்கியம், எங்களோட லைஃபாக முக்கியம், நீ கவலைப்படாத சத்யான்னு சொல்கிறாங்க. உடனே சத்யா இருந்துட்டு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த அனிதான் தானே, அவளை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சத்யாவோட அம்மாவையும் பாட்டியும் ரொம்ப கஷ்டப்படுத்துனதுக்காக அனிதாவுக்கு எந்த விதமான சூழலில் அனிதாவுக்கு நோஸ்கட் பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆடியஸ் தமிழ்ரா சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் ஆடியஸ் தமிழ்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.